பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா? AVR ஸ்வர்ண மஹால் ஜுவல்லர்ஸ், ஏப்ரல் 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. மைதானத்தில் மோதலில் ஈடுபட்டிருக்காங்க ஹர்ஷல் பட்டேலும் ரியான் பராகும். நேற்றைய போட்டியில் அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக வைரலாகி வருது. நேற்று நடைபெற்ற 39வது ஐபிஎல் லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் ரியான் பராகுக்கும் பெங்களூரு அணி வீரர் ஹர்ஷல் பட்டேலுக்கும் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. 15வது சீசன் ஐபிஎல் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் புனே நகரில் உள்ள 4 மைதானங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. இதுவரைக்கும் 39 சூப்பர் லீக் போட்டிகள் நிறைவடைஞ்சிருக்கு. புனே எம்சிஏ மைதானத்தில் நேற்று நடைபெற்ற 39வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர் ரியான் பராகுக்கும் பெங்களூரு அணி வீரர் ஹர்ஷல் பட்டேலுக்கும் மோதல் ஏற்பட்டுச்சு. அந்த சம்பவம் இப்போ வரைக்கும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த போட்டியில் இளம் வீரர் ரியான் பராக் சிறப்பாக விளையாடி 31 பந்துகளில் 56 ரன்கள் எடுத்து அணியோட ஸ்கோர் வந்து உயர பெரும் உதவியாக இருந்தார். இதையடுத்து எளிதான ஸ்கோரை பெங்களூரு எட்டி பிடித்து விடும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அந்த அணி வீரர்களும் சொதப்ப இறுதியில் பெங்களூரு அணி அனைத்து விக்கெட்டுகளையுமே 19.3 ஓவர்களில் பறிகொடுத்து 115 ரன்களுக்கு சுருண்டது. இதனால் ராஜஸ்தான் அணி 29 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் 12 புள்ளிகளோட மீண்டும் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடிய பொழுது கடைசி ஓவரை ஹர்ஷல் பட்டேல் பந்து வீச ரியான் பராக் அந்த ஓவரில் ஒரு பவுண்டரி மற்றும் 2 பெரிய சிக்ஸர்கள் அடித்து அந்த ஓவரை துவம்சம் செஞ்சார். முதல் இன்னிங்ஸ் முடிந்து பிரேக்கிற்கு சென்ற பொழுது கோபத்தில் இருந்த ஹர்ஷல் பட்டேலும் ரியான் பராகும் ஒருவர் ஒருத்தர் வார்த்தை மோதலில் சரமாரியாக ஈடுபட்டாங்க. மேலும் பெங்களூரு அணி வீரர் முகமது சிராஜிடமும் ரியான் பராக் வார்த்தை மோதலில் ஈடுபட்டார். பின்னர் ராஜஸ்தான் அணியைச் சேர்ந்த உதவியாளர் மற்றும் வீரர் ஆகியோர் உட்பட சிலர் அவர்கள் இருவரையுமே தடுத்து நிறுத்தினாங்க. இதனையடுத்து ஆட்டம் முடிந்ததும் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டு அணி வீரர்களும் பரஸ்பரமாக கை குலுக்கி வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டாங்க. அப்போது ஹர்ஷல் பட்டேலிடம் ரியான் பராக் கை கொடுக்க போனார். ஆனால் ஹர்ஷல் பட்டேல் கையை கொடுக்காம ரியான் பராக கடந்து போயிட்டாரு. தான் பந்து வீசிய ஓவரில் ரியான் பராக் சிக்ஸர்கள் விளாசியதே கோபமடைந்த ஹர்ஷல் பட்டேல் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வெளிப்படுத்தாம இப்படி செய்வதா நெட்டிசன்கள் பலரும் கருத்து தெரிவிச்சு வர்றாங்க. விளையாட்டை விளையாட்டா எடுத்துக்கணும், அதை தாண்டி இப்படி மனதிற்குள்ள வைத்து கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க ஹர்ஷல் பட்டேல் மீது. நீங்க இந்த சம்பவம் குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா? AVR ஸ்வர்ண மஹால் ஜுவல்லர்ஸ், ஏப்ரல் 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா.